ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிக் ஷிட்டா. நம்ம இப்போது சமோஸ் இருக்கிற ஐலாண்டில் இருக்கோம், இந்தோனேஷியாவில். இன்றைக்கி பார்க்க போகிற ரிவ்யூ வந்து பியர். என்ன பியர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நேம் மாதிரியே இருக்கும், சிங்கராஜா. ஸோ இது இந்தோனேஷியன் பியர், பச்சை கலர் பாட்டில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. பாட்டிலில் பியர் குடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அண்டு 620 ml. நம்ம ஊர் பியரெல்லாம் 650 ml, இது வந்து 620. ஆல்கஹால் பர்சன்ட் வந்து 4.8%. லைட் பியர் தான். ஸோ வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டின்னர் ஒன்றும் சாப்பிடல நான். ஸோ கொஞ்சம் நல்லதாக பசி அடங்குற மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு இதை வாங்கினேன். இப்போ தான் இதோட ரிவ்யூ முடிஞ்சது. ஸோ இது கூடவே பியரை வச்சு குறிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சலூட். ஸ்மெல் டெஸ்ட். ஓ, ஸ்னிஃப் டெஸ்டா? பியர் ஸ்மெல் அவ்வளோக்கா இல்லைங்க. 50% பியர் ஸ்மெல். நிறைய லைட்டாக ஃப்ளேவர் மாதிரி வருது. என்னென்னு பார்ப்போம். சலூட். சொன்ன நம்ப மாட்டீங்க, 50% பியர் ஸ்மெல் வந்துச்சு. பியர் ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, இன்னொன்னு ஃப்ளேவர் மாதிரி இருக்குன்னு. குடிச்சு பார்த்தா 50% பியர் டேஸ்ட் இருக்கு. மீதி 50 எப்படி இருக்குன்னா, பன்னீர் சோடா மாதிரி இருக்கு. அவ்வளோக்கா இனிப்பில்லை, பட் இனிப்பையெல்லாம் தூக்கிட்டு பன்னீர் சோடா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்னங்க அது, ஒரு டேஸ்ட்டுமே தெரியல. எதுவும் வாங்கியிருக்கவே தேவையில்லை போலயே. சும்மா இதுவே தண்ணி மாதிரி குடிச்சிட்டு போலாம் போல. எப்போ வருது? லைட்டாக கசக்கிற டேஸ்ட் இருக்குது. அது 50% தான் இருக்குது. மீதி தான் பன்னீர் சோடா மாதிரி இருக்கே. சிங்கராஜா வாங்கினதுக்காக சாப்பிட்டு பார்ப்போம். தோலோட இதோட ரிவ்யூ தனியாக போட்டிருக்கேன் சேனலில் இருக்கும், இல்லை மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே லிங்க் பண்ணி விடுறேன். இது மஷ்ரூம் ஆம்லெட்டா? நான் இதை ஆர்டர் பண்ணுறப்பவே இங்கே கேட்குறப்ப மஷ்ரூம் ஆம்லெட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க திருப்பி கேட்டாங்க சிரிச்சுக்கிட்டே. மஷ்ரூம் நார்மல் மஷ்ரூமா இல்லை மேஜிக் மஷ்ரூமானு? ஸோ மேஜிக் மஷ்ரூம் ஆம்லெட்டும் இங்கே கிடைக்குமா? ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க, ஸ்மூத்தாக போகுது. 5% தான் ஆல்கஹால். ஸோ அதுவும் சுறுசுறுனெல்லாம் எதுவும் இல்லை. டேஸ்ட்டும் 50% கீழே தான் கசக்குது. ஐ மீன் 50% தான் கசக்குது, மீதி பன்னீர் சோடா மாதிரி இருக்கு. அந்த கொஞ்சோட ஸ்பார்க்கலிங் இது இருக்குது. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரோட்டில் போகிறப்ப வாங்கி குடிச்சிட்டு போகலாம் போல. எல்லோரும் சொல்லுவாங்க
பியருக்கெல்லாம் ஒரு பாக்கெட் பொட்டுக்கல்ல வச்சு அடிக்கிறது நல்ல கெத்து அப்படின்னு. இதுக்கு அதுவும் தேவையில்லை போல பார்ப்போம். போதையர் தானே நாலஞ்சு குடிக்கணும் போலே போதையர் இருக்கு. வாங்கின பாவத்துக்காக சாப்பிடுவோம்.